ராஜயோகம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி உண்மையான வாழ்வியலில் அவமானப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் வெகுமானம் உண்டு என்ற ஆன்மீக உண்மையை மதங்களை கடந்து உலக நாடுகளில் உறுதிப்படுத்தி சர்வமத ஜோதிட மகரிஷி என்று பாராட்டு பெற்று சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா உட்பட ஆஸ்திரேலியாவில் சிட்னி முருகர் கோவில் மற்றும் ADBC வானொலியில் சிறப்பு ஆன்மீக நேரலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மன், சுவிட்சர்லாந்து, கனடா, இங்கிலாந்து உட்பட மேற்கிந்திய நாடுகளில் உள்ள நேயர்களின் இக்கட்டான கேள்விகளுக்கு அப்பட்டமான ஆன்மீக விளக்கங்கள் கொடுத்து வெளிநாட்டு மக்களாலும் பத்திரிகைகளாலும் பாராட்டு பெற்றதோடு ஜோதிடம், ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் ஆகிய விருதுகளோடு மேதகு ஆளுநர் அவர்களால் ஆன்மீக செம்மல் விருதுகளும் பாராட்டுகளும் பெற்ற சர்வ மத ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம் லயன் டாக்டர் கே ராம் PhD அவர்கள் தனது 30 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் 5 பஞ்சபூதங்களின் ஆழமான ஆன்மீக பிரசன்னத்தோடும் அனைத்து குலதெய்வங்களின் ஆசீர்வாதத்தோடும் அருள்மிகு ஸ்ரீ ராஜயோக நவக்கிரக நவதேவதை ஆலய திருப்பணிகளை ஆரம்பித்துள்ளார். ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற தனது அற்புதமான வார்த்தைகளால் உலக மக்களின் உள்ளத்திலும் இல்லத்திலும் நல்லதையே செய்து வரும் நமது ராஜயோகம் லைன் டாக்டர் கே ராம் PhD அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம். வணக்கம் நேர்களே, இது உங்கள் அபிமான ராஜயோகம் நிகழ்ச்சி. அன்பு நேர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்கள் வாழ்வில் இருக்கும் தடை கற்களை தகர்த்தெறிந்து அதனை வெற்றி படிக்கட்டுகளாய் மாற்றி அமைத்து தர வருகிறார் சர்வமத ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம் லைன் டாக்டர் கே ராம் அவர்கள். வாங்க அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார். ஓம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்குர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக. சார், அவிட்டம் நட்சத்திரத்தின் சிறப்பு பலன்களை எங்களுக்காக சொல்லுங்கள் சார். அவிட்ட நட்சத்திரம், அதாவது இந்த நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு நட்சத்திரத்துடைய சிறப்பு அல்லது அந்த நட்சத்திரத்தில் வந்து ஜனனமானவங்க எந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, பொதுவாகவே அவிட்டம் அப்படின்னாலே சாதாரண மக்களுக்கு கூட, அதாவது ஜாதகமோ ஜோசியமோ சாஸ்திரமோ தெரியாத சாதாரண மக்களுக்கு கூட, அவிட்டத்தில் பிறந்தால் தவிட்டுப்பானையெல்லாம் தங்கம்னு சொல்லக்கூடிய பழமொழி ஞாபகத்துக்கு வரும். சாஸ்திரம் சொன்ன இந்த பழமொழியை நம்பி நிறைய பேர் என்ன பண்ணுறோம், நட்சத்திரம் அவிட்டம் இருந்தது அப்படின்னாலே கண்டிப்பாக நமக்கு பெரியதொரு வாழ்க்கை, சிறப்பான ஒரு வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு அமையும் அப்படிங்கிறதுல அதிகமான எதிர்பார்ப்பு ஏற்பட்டுறதுங்க. சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்குது அப்படின்னா, அவிட்டத்தில் பிறந்தால் தவிட்டு பானையெல்லாம் தங்கம்னு சொல்லக்கூடிய